சென்னை வேளச்சேரியில் அரசு வேலை ஆசை காட்டி சிறிது சிறிதாக 8 லட்சம் ரூபாய் வரை மோசடி செய்த நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். போலி அடையாள அட்டை தயாரித்து கொடுத்து பண மோசடி அரங்கேற்றப்பட்டது எப்படி? விழுப்புரம் மாவட்டத்தைச் சேர்ந்தவர் 34 வயதான சிவா. இவர் சொந்த ஊரில் விவசாயம் செய்து வருகிறார். சிவாவுக்கு பக்கத்து ஊரைச் சேர்ந்த விஸ்வநாதன் என்பவரை கடந்த 8 ஆண்டுகளாக தெரியும். விஸ்வநாதன் சென்னை வேளச்சேரியைச் சேர்ந்த சதீஷ் என்பவரிடம் ஓட்டுநராக வேலை செய்து வருகிறார். இந்நிலையில் சிவா அவரது மனைவி பூவிழிக்கு அரசு வேலை பெற முயன்று வருவதை அறிந்த விஸ்வநாதன் வேளச்சேரியைச் சேர்ந்த சதீஷை அறிமுகம் செய்து வைத்திருக்கிறார். சதீஷுக்கு அரசியல் செல்வாக்கு அதிகம் உள்ளது என்றும் அவர் நினைத்தால் அரசு வேலை வாங்கித்தர முடியும் என்றும் ஆசை வார்த்தை கூறியுள்ளார். அப்பொழுது தனது மனைவி பூவிழி அங்கன்வாடி மையத்தில் வேலைக்கு சேர இன்டர்வியூ போனதை சதீஷிடம் குறிப்பிட்டார் சிவா. அங்கன்வாடி மையம் அல்லது ரேஷன் கடையில் வேலை வாங்கி தருவதாக உறுதியளித்த சதீஷ் அதற்கு 2 லட்சம் ரூபாய் வேண்டும் என்றும் கேட்டுள்ளார். மனைவியை எப்படியாவது அரசு வேலையில் பணியமர்த்த வேண்டும் என்பதற்காக சதீஷ் கேட்டது போல் 2 லட்சம் ரூபாயை சிறிது சிறிதாக கொடுத்திருக்கிறார். கடந்த 2018 பணம் அனுப்பிய நிலையில் சதீஷ் எந்த வேலையும் வாங்கி தராமல் இழுத்தடித்திருக்கிறார். இதுகுறித்து சிவா கேட்டபோது தற்போது அங்கன்வாடியில் அவரது மனைவிக்கு வேலை வாங்கி தர முடியாது என்றும் சிவாவுக்கு வேண்டுமானால் மின்வாரியத்தில் வேலை வாங்கி தருகிறேன் என்றும் குறிப்பிட்டுள்ளார். அதற்கு 8 லட்சம் ரூபாய் செலவாகும் என்றும் உனக்காக வேண்டுமானால் 30,000 குறைத்துக் கொள்கிறேன், மீதி 770,000 ரூபாய் கொடு என்று சதீஷ் கூறியதாக கூறப்படுகிறது. அதை நம்பிய சிவா மின்வாரியத்தில் வேலை வாங்கிவிடலாம் என முடிவு செய்து மனைவியின் நகைகளை அடகு வைத்து பல தவணைகளாக பணத்தை கொடுத்திருக்கிறார். அப்பொழுது வேலை உறுதியாகிவிட்டது என்பதை சிவா நம்பும் வகையில் சென்னை பெருநகர மாநகராட்சி அடையாள அட்டை ஒன்றை போலியாக தயாரித்து வழங்கியுள்ளார். அதில் மருத்துவத்துறையில் சிவா பணியாற்ற உள்ளது போல் போலியாக பதிவு செய்து கொடுத்து சென்றிருக்கிறார். வேளச்சேரி தண்டீஸ்வரம் கோவில் அருகே உள்ள ஒரு அலுவலகத்தை காண்பித்து இதுதான் நீ வேலை செய்ய போகும் அலுவலகம் என்றும் அடையாளம் காட்டியிருக்கிறார். சதீஷ் கூறியது போல் மறுநாள் வேலைக்கு சென்ற சிவாவை அங்குள்ளவர்கள் நீ யார் என்று கேட்டுள்ளனர். சிவா தன்னிடம் இருந்த அடையாள அட்டையை காண்பித்த போதுதான் அது போலி என்பது தெரிய வந்தது. முழுக்க முழுக்க தான் ஏமாற்றப்பட்டதை உணர்ந்த சிவா சதீஷை தொடர்பு கொண்டு கேட்டபோது அவர் கொலை மிரட்டல் விடுத்ததாக கூறப்படுகிறது. மனைவிக்கு வந்து வேலை வாங்கி தரேன்னு சொல்லி அங்கன்வாடியில் வந்து 770,000 வாங்கி வேலையும் வாங்கி தரல. லாஸ்ட்ல எங்க வீட்டுக்காரருக்கா இருந்தா பரவாயில்லன்னு எங்க வீட்டுக்காரம்ப சொன்னோன்னு எனக்கு வீதி வேலை வாங்கி தரேன் சொல்லி குப்பவார வேலையில போயிட்டு விட்டாரு. அந்த வீதி வேலை கேட்டதுக்கு வந்து இந்த குப்பவார வேலை தான் உனக்கு இஷ்டர்லாம் செய்ய இல்லைன்னா நான் உன்னை கொலை மிரட்டி பண்ணுறோம் அப்படின்னு சொல்கிறார் சார். நான் கூலி வேலை தான் செய்கிறேன், எங்கள் வீட்டுக்காரர் ஹெல்த் வேலைக்கு போகிறாரு, நான் களை பறிக்க நடுவு நட தான் போகிறேன், விவசாயம் தான் பண்ணுறேன், எங்ககிட்ட இருக்கிற அமௌண்ட்டை பெற்று தருமாறு கேட்டுக்கொள்கிறோம். இந்த மோசடி குறித்து தம்பதி இருவரும் வேளச்சேரி போலீசாரிடம் புகார் அளித்ததை அடுத்து கடந்த ஜூலை மாதம் சதீஷ் மீது 3 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் கடந்த 5 மாதங்களாக நடவடிக்கை எடுக்காமல் இருந்த நிலையில் சனிக்கிழமை சதீஷை போலீசார் கைது செய்தனர். அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்ததில் அரசு வேலை ஆசை காட்டி பணம் மோசடி செய்ததை ஒப்புக்கொண்டதாக தெரிகிறது. அவரிடமிருந்து மோசடி பணத்தை மீட்கும் முயற்சியில் போலீசார் ஈடுபட்டுள்ளனர். இவர் திமுக ஐடி பிரிவில் உறுப்பினராக இருந்து வந்ததும் மோசடியில் ஈடுபட்டதாக செய்திகள் வெளியானதை தொடர்ந்து அந்த பொறுப்பிலிருந்து நீக்கியதும் விசாரணையில் தெரிய வந்துள்ளது. சதீஷ் மீது 2 பிரிவுகளில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர்.